سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات والقانتين والقانتات والصادقين والصادقات والصابرين والصابرات والخاشعين والخاشعات والمتصدقين والمتصدقات والصائمين والصائمات والحافلين فروجهم والحافظات والذاكرين الله كثيرا والذاكرات أعد الله لهم مغفرة وأجرا عظيما صدق الله கண்ணி மிக்க உலமாக்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, கனவான்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மனவாலுஹு அவனின் ஈடில்லாத அன்பின் காரணமாக சிறப்பான ரமலானிலே அதன் நாட்களை நமக்காக சிறப்புப்படுத்தி நன்மைகளை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அருள் நிறைந்த ஒரு மாதத்தை நம்மிலே அல்லாஹ் திறந்து விட்டான். அந்த மாதத்தின் நாட்கள் நம்மை விட்டு சன்னம் சன்னமாக அகன்று இன்னும் ஒரு வார காலமே அதன் சிறப்புகளை நாம் காணக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்திலே அமர்ந்திருக்கின்றோம். அடுத்த ஆண்டு அந்த ரமலான் வரும்போது நாம் அதனை சந்திப்பவர்களின் பட்டியலில் இருப்போமா என்பதை அந்த வல்லவனுக்கு மாத்திரமே தெரியும். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு மனவாலு அடுத்தடுத்த ஆண்டுகளிலும் அந்த ரமலானை சந்திக்கும் வாய்ப்பை நமக்கு தந்தருள்வானாக. நம்முடைய ஆயுளை நல்லவைகள் செய்வதிலே அல்லாஹ் நீளமாக்கி வைப்பானாக. பெரியவர்களே, சகோதரர்களே, வழமையான தராவி தொடரில் நாம் ஆராய்ந்து வந்த உரை நிகழ்த்தி வந்த அந்த நிகழ்ச்சியின் வரிசையில் இன்று உங்களுக்கு நல்லதொரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய பெண். அன்பர்களே, நண்பர்களே, சமூகத்துக்கு மாத்திரமல்ல ஒரு குடும்பத்துக்கும் முக்கியமானவள் அவள் என்று குர்ஆன் சொன்னது. பெண் என்றால் அது ஒரு கண். கண் குருடானால் எதுவுமே தென்படுவதில்லை. எனவே கண்ணை காப்பது போலதான் பெண்ணை காக்க வேண்டும் என்று குர்ஆன் சொன்னது. பெண்கள் என்றால் ஆணுடன் போட்டி போட ஆணுக்கு துணையாக ஆண் பால் என்பது போல ஒரு பெண் பாலையும் அல்லாஹ் படைத்திருக்கின்றார். வகலக்கலாக்கும் அஸ்வாஜா, உங்களை நாங்கள் ஜோடியாகவே படைத்திருக்கிறோம் சொல்லுகின்றார். எனவே நமக்கு ஜோடிதான் அந்த பெண்கள். எனவே பெண்களையும் அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், இந்த உலக அலங்கார பொருட்கள் அவைகள். நீங்கள் பிரயாணம் செய்கின்ற கோவேறு கழுதைகள், குதிரைகள், பெண்களும் இந்த உலகத்தின் அலங்கார பொருட்கள் என்ற குர்ஆன் சொன்னார். பெண்கள் உலகத்திலே படைக்கப்படவில்லை என்றால் உலகத்தின் வாழ்விலே ஒரு இன்பம் இல்லை. சாதாரணமாக அன்றாட நம்முடைய செயல்பாட்டிலே கூட பார்க்கின்றோம், கந்திரி ஒன்று வச்சாலும் அதிலேயும் பொம்புகள் கொஞ்சம் தடமாறினால்தான் அந்த கந்திரிக்கு ஒரு தனி சிறப்பு. அதற்கு கூட வருவதெல்லாம் அங்கே மனாக்கிபு ஓதி நம்முடைய காணிக்கைகளை செலுத்தி அந்த நல்ல சபைக்கு மெருகூட்ட வேண்டும் என்பதற்காக அல்ல,
இந்த பொம்பளை பார்க்கறதுக்குண்டே ஒரு போஸ்டி கந்திரிக்கும் போறான். ரமலானிலே பெண்கள் இல்லை என்றால் தராவது ஏற்பாடுகளும் இன்பம் இல்லை. எனவேதான் பெண்களையும் தராவி தொழுகையிலே சேர்த்துக் கொண்டார்கள். அது இல்லை என்றால் இன்பம் இல்லை என்ற ஒரு நிலைப்பாடும் இருக்கிறது. பொதுவாக எங்கும் எதிலும் பெண்கள் எதுவரை ஒரு சவுக்கார கட்டி கொண்ட விளம்பரம் காட்டுதாய்ந்தால் டெலிவிஷன்ல, அதுவும் ஒரு பொம்பளை கக்கத்துள்ள வச்சு கொண்டிருக்காள் சவுக்காரத்தை, அப்பதான் எங்கடவன் ஹாண்டு பார்த்து என்ன சவுக்காரன்னு பாரு, என்ன சவுக்காரன்னு பாரு, நாளைக்கு வாங்கேனும் பொம்பளைய போட்டுதான் சவுக்காரத்தையும் காட்டலாம், பொம்பளைய போட்டுதான் சந்தன கட்டியையும் காட்டலாம். அதே போல பங்கங்கள் நிகழ்ச்சிகளுக்கு கூட அந்த பெண்கள் தான் மெருகூட்டுகிறார்கள். வரிசையாக இருக்கும் கடைகளிலே கேஷியர்ல பொம்பளை இருந்தால்தான் சுமக்காந்த மாதிரி இழுப்பட்டு போறான். இப்ப வேட்டர் மாதிரி நீக்காங்களாம் பொம்பளை. அவ கேக்குற மூணாவது ஓனை வேட்டர் கேக்குற மூணாவது ஓனை மூணாவது கண்டாணி மூ ஏக்கி கண்டானோட பலாதனி நீ மே மூணாவது ஓனை அரி அரி அண்ணா வேட்டர் மாறையும் போற்றி இழுப்பட்டு வரட்டும் வந்து. எனவே எங்கும் எதிலும் பெண்கள், பெண்கள் மயம். ஹதீஸில் வருகிறதை கியாமத்தினால் இறங்கும் போது ஆம்பளைகளை விட பொம்பளைகள் தான் கூடைப்பாருதான் நடந்துரு, பெண்கள் கூடைப்போம். பெரியவர்களே சரி, அது எப்படி இருந்தாலும் அல்லாவின் படைப்புகள். எங்கட தலைப்பு என்ன? இஸ்லாமிய பெண், பெண்களில் எவள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற அந்த மூல மந்திரத்தை சொல்லி இஸ்லாத்தின் கோட்டைக்குள்ளே நுழைந்து விடுவாளோ அவளுக்கு ஜரிநாண்டோ பரிநாண்டோ கரிநாண்டோ கொரோனாண்டோ பேரை வச்சுக்கொண்டால் அவள் இஸ்லாம் எனும் கோட்டைக்குள்ளே அவன் சட்டத்திட்டங்களை பேணி வாழ்வதற்கு ஒப்பந்தம் செய்த பெண்மணி. அவள் யார்? இஸ்லாமிய பெண்மணி. இருக்குள்ள நுழைஞ்சதன் பின்னாடி எங்களுக்கு பெண்கள் உரிமை வேணும், பொம்பளை இருந்தால் அப்படி முக்காட்ட போச்சுக்கொண்டு வாழையெல்லாம் எல்லாரையும் போல காட்டிக்கொண்டு தெரியணும், பெண்களுடைய சுதந்திரத்தை பறிக்க வேணாம் என்று சொன்னால் அவளை அடுத்த ஹோட்டல நிப்பாட்டி இஸ்லாத்துல பஸ்ல இருந்து இறக்கி விடுவதுதான் புத்திசாலி. ஒரு கிளாஸ்ல தண்ணியும் பாலும் ரெண்டும் உண்டாய் கேலாம். இதுக்கேலும் அப்படி இருந்தால் அது தண்ணிக்கும் இல்லை பாலுக்கும் இல்லை. இஸ்லாத்துக்குள்ள ஈக்கிரண்டால் மறுவாதி ஐயன், மறுவாதிதான் இஸ்லாம். எனவே ஒரு இஸ்லாமிய பெண் என்பவன் உலகத்திலே அல்லாவினால் படை ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க, பம்ஸ் கிம்ஸ் வெடிக்கல, நோட்டீஸ் கழட்டுறாங்க. ஒரு இஸ்லாமிய பெண் என்பவன் அல்லாஹ் படைத்த அந்த உயர்ந்த அந்தஸ்தை, ஒரு பெண்ணுக்குள்ள தகமையை, தன்மையை உலகத்திற்கு உணர்த்துபவளாக இருக்க வேண்டும். அதற்கு என்ன வழி? அவன் ஒரு முஸ்லிம் பெண்ணாக இருக்க வேண்டும். யார் முஸ்லிம் பெண்ணாக உலகத்திலே வாழும் வாய்ப்பை பெற்றார்களோ அவர்கள் உண்மையிலேயே பெரிய ஒரு சந்தர்ப்பத்தை பெற்றுக் கொண்டவர். ஆத்திரமும் கவலையும் என்னன்னு சொன்னால் அல்லாஹ் தெரிந்துதான் ஒவ்வொன்றையும் எப்படி படைக்கணும் என்ற நோக்கத்தோடு படைக்கிறார். கண்ணிரண்டையும் முகத்திலே வளரும் இடருமாக அமைத்ததை யார்? இந்த வான் உலகங்களையும் பூமிகளையும் படைத்த அல்லாஹ். அவனுக்கு தெரியும் இந்த கண் அப்படி இருப்பதுதான் நல்லது. பெரியவர்களே, இன்னும் சில பேர் யோசிக்கிறார்கள், அப்ப பின்னுக்கு பார்க்கிறா ஒரு கண்ணை கலட்டி கண் டாக்டர்கிட்ட சொல்லி புரளில பின்னுக்கு வச்சு ஆபரேஷன் பண்ணி வச்சார்கள். எல்லாரும் போவார்கள் புதுனம் பார்க்க, ஒரு ஆளுட கண்ணை தோண்டி பின்னுக்கு போட்டியாம், பிட் பண்ணியாம், வைத்துட்டு பார்த்துட்டு வார யாரும் சொல்ல மாட்டார்கள். ஜாயி ஐக்கிதா, இப்படிலே ஐக்கியம் இப்போது ரெண்டு பக்கமும் தெரியுதே, பார்த்த பார்த்தவர்கள் பார்த்தா ஜோக்கியம், இவன் மூஞ்சே நாசமாக்கி
பொருளில கண்ணுண்டு சரியா கட்டி கெடி வந்த மாதிரி எல்லாம் ஏசிட்டு போறாங்க. நான் என்ன சொல்லுகிறேன், ஒரு இயல்பு, ஒரு இயற்கை குணம், அந்த குலத்தின் குணப்பாடு அப்படியே ஒரிஜினலா இருந்தால் தான் சரி. அதை மாற்றினால் என்ன நடக்கும்? அச்சு. நவீன நூற்றாண்டிலே தாய்மார்களே, பெண்களே, நீங்கள் இஸ்லாத்தில் இருப்பது இன்னும் உயர்ந்தது, இன்னும் உயர்ந்தது. உங்களை கவிஞர்கள் பாடல்களிலே தீன்குல கண்ணு என்று அழைத்திருக்கின்றார்கள். தீன்குல கண்ணு எங்கள் திருமறை பொண்ணு, குர்ஆன் கூறும் பெண், நீ தீன்குல கண் என்றுதான் பாடலே ஆரம்பித்திருக்கின்றார்கள். எனவே அந்த பெண்ணுக்குள்ள தகமையெல்லாம் இயற்கையாக அல்லாஹ் வைத்த அமைப்பில் இருந்தாதான். எத்தனையோ பெண்கள் இயற்கைக்கு மாற்றமாக தங்களை மாற்றிக்கொள்ள முனைகிறார்கள். அந்நியர்கள், நாங்கள் அதை பற்றி பேசவில்லை, அவர்களுக்கு சுவர்க்கடைந்த உலகம் தான், எப்படி நடக்கணும். ஆனால் இஸ்லாமிய பெண்ணே, நீ ஆண்டவனின் சட்டத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு பெண், உனக்கென்று ஒரு பாதை உண்டு, உனக்கென்று கொள்கை உண்டு, உனக்கென்று கலாச்சாரம் உண்டு. நீ நினைச்ச பஸ் எல்லாம் ஏறேலா, நினைச்ச ஹோட்டல் எல்லாம் இறங்கேலா, உனக்கென்று ஒரு உயர்ந்த பஸ்ஸை எல்லாம் தயார் செய்து தந்திருக்கின்றான். அதுதான் இஸ்லாம். எனவே அந்த இஸ்லாமிலே உள்ள பெண் தான் நீ. எனவே உன்னை இஸ்லாமிய பெண் என்று அழைக்கிறோம். ஒரு இஸ்லாமிய பெண் எப்படி இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த தலைப்பிலே சொல்லுகிறோம். எனவே சில பெண்கள் அவர்கள் சன்மார்க்கத்தின் கண்கள், அவர்கள் இயற்கையை மாற்ற முனைகிறார்கள். பசன் என்ற பெயரில் முதலாவது பொம்பளையா ஈக்கிறதுக்கு அவளுக்கு இயலாம். பெண்ணாக பிறந்து விட்டோமே, பெண்ணின் கோலத்திலே நடமாட எனக்கு இஷ்டமில்லை என்று சொல்லுகிறாள். அதன் தத்துவமும் அர்த்தமும் வல்ல நாயனோடு போட்டி போடுறாள். உனக்கு என்னைய ஒரு பொடிய நான் படைக்கலாம பேசிட்டா, என்னைய குட்டியா தானே படைச்சாய், பொம்பளையா தானே படைச்சாய், இன்னும் உனக்கு காற்று வரலா, திண்டாப்பா கொண்டை வெட்டினால், கொண்டைய வெட்டினால் இந்த எங்களை மாறி பொட்டிய மாறியா, தலைமுடிய நல்ல வெட்டி ஜேக் வெட்டி. அடுத்தபடியாக என்ன செய்தால், ஒரு டிஷர்ட் கொடுத்தால், அதுக்கு அடுத்தபடியாக ஒரு டெனிமும் கொடுத்தால், அவளின் கோலம் அப்படியே ஆணின் கோலம். இதை பார்த்த ஆணிலம் அண்ணா பார்த்துக்கோங்க, பொங்கல் என்று சொல்றது ஒரு குடும்பத்தின் வழிகாட்டி ஒளி விளக்கு. குர்ஆன் சொன்னது அவள் ஓர் திசை காட்டும் திசை கருவி, அவள் லைட் ஹவுஸ். அவள் அவளின் குணமும் தன்மையும் மாறினால், பெண்மை மாறினால் ஆம்பளையோட தன்மையும் மாறும். நீங்க கொண்டே வைக்கீங்க, இல்லைங்க நான் வளர்க்கிறேன், இவன் வளர்த்தான். இந்த பாருங்க ஒரு இயல்பு குணத்தை பாருங்க, மனுஷன் சிந்திக்கணும். இடுப்பு வரைக்கும் நீண்ட கூந்தலை அல்லது பின்னி போட்ட இரண்டு ஜடைகளை இவரும் தன் தலையிலே சுமக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அடே, இயற்கைக்கு மாற்றம் என்று வரும்போது அந்த ஜடையை, அந்த பின்னி போட்ட பெண்ணை போன்ற கொண்டையை நீ உபயோகிப்பதற்கு ஒரு தொப்பியும் சேர்த்து தானே வரும். தொப்பிலுக்கு தானே கொண்டை வச்சியா, தொப்பிய வாங்கி போட்டால் தான் கொண்ட நிற்கும். அப்பதான் ரியல் பொன், சரியான பொண்ணு. அப்பதான் இவருக்கு அப்படி ஒரு ஆசை. எனவே அவள் கொண்டையை வெட்டினால் இவர் கொண்டையை நீட்டினார். அடுத்தபடியாக இவர் தன் ஆடையை மாற்றினார். பத்திக் துணியிலே பெண்களின் சட்டைகளை, மெக்சிகளை, கஃப்தான்களை ஒத்த ஆடை இவர் உடுத்திருக்கார். அதன் பின்பு இவர் காதிலே ஒரு தோடும் மாட்டினார். கண்டிக்கிறீங்களே, எங்கட எங்கட பொண்ணேன், காதல தோடும் மாட்டியிருக்கின்றார். அதன் பின்பு கையிலே
ஒரே காப்பையும் மாட்டினார். சாயாவுக்கு ஒத்த ஒரு வகையான கால் சட்டை, அது சாயா அணிந்திருப்பது போல. இப்போ இவர் ஆடையை மாற்றினார், அவரை அறியாமல் ஆளே மாறுகிறார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். எந்த பொம்பளை ஆம்பளையைப் போல இருக்கணும் என்று விரும்பி உடுப்புறாளோ அவள் ஆம்பளையதான். எந்த ஆம்பளை பொம்பளை போல உடுத்து நானும் ஒரு பொம்பளை மாதிரி இருக்கணும் நினைச்சால் அவன் பொன்னேலே தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அவன் பொம்பளை தான். அவன் பேச்சியில் எடுக்குவானாம், அவன் சாட்சிகளுக்கு அழைக்கிறால் இன்னொரு பொம்பளையும் சேர்த்து தான் அழைக்கணும். இவன் பள்ளிக்கு வரலன்னு நீங்க கவலைப்படுவானாம், அவன் தீட்டுடன் இருப்பான். ஐயோ எனக்கு அதுக்காக செல்லையிலா. அருமையானவர்களே, சரி, ஆடை மாற்றம் செய்த ஆண்களே, ஆடையின் கோலத்தை மாற்றிய பெண்களே, உங்களுக்கு ஆம்புல நடக்கணும் என்ற ஆசை, ஆம்புல ஆட்டம் ஆடணும் என்ற ஆசை, ஆளை உனக்கு பெண்ணை போல ஆக வேண்டும் என்ற ஆசை, விடியும் வரை ஆள் மாறாட்டம் செய்ய முடியுமே தவிர உடல் ரீதியான உறுப்புகளின் மாற்றத்தை கொண்டாடவே முடியாது. முடியுமா? அவள் கொண்டையை வெட்டினாலும், டிஷர்ட் உடுத்தாலும், டெலி உடுத்தாலும் அவளின் அங்க உறுப்புகளை மாற்ற முடியவே முடியாது. எங்கேயாவது நேத்துக்கு பட்டலை கொண்டு போய்த்து மேகட்டிக்கா மாறுக்கிறண்ட மெத்தனிங் வேல்டிங் கரண்ட புல்வாண்டே, அதே போல ஆம்பளத்தை போய் சொல்றான் மேக சம்பூர்ணிகளின் பெண்களுக்கு அப்படி ஒரு ஆசை, ஆம்பளையாவணும் ஆம்பளையாவணும். அதை பார்க்கும் சில பெற்றோர்கள் உம்மா பாப்பாக்கும் அர்த்தம் இல்லாத ஆசை. ஆம்பளை பிள்ளை ஒன்று இல்லாததுக்கு எங்கட மூத்த குட்டி ஜரீனா ஆம்பளே தான், அப்ப அவனுக்கு ஆம்பளை ஒன்றே முடிச்சு கொடு, பொம்பளை ஒன்றே முடிச்சு கொடு அவனுக்கு. ஏன் ஜரீனா படியுமா? இப்ப ஆம்பளை பிள்ளை இல்லாத ஆசைய அல்லாஹ் ஜரீனாவை கொண்டு பூர்த்தி செஞ்சியாம். கிடைக்கும் கிடைக்கும், ஜரீனாவுக்கும் கிடைக்கும், ஜரீனாட வாப்பாக்கும் கிடைக்கும், ஜரீனாட உமாக்கும் கிடைக்கும். கியாமத்தினால ஏன் அல்லாஹ்க்கு செய்யலாம போன வேலையே எங்களை ஜரீனா செஞ்சு காட்டினால் அர்த்தம். எனவே ஆண்களே, நீங்க ஆண்களாக விரும்பி ஏன் தெரியுமா? ஆண்களுக்கு தங்கம் கூடாது என்று சூழ்நிலை சொன்னார்கள் குரான் சொன்னது. ஏன் மருதானை மருதான என்றால் இந்த மருதான் அல்ல, மருத்தோண்டிக்கு மருதானை என்று சொல்றது மருதான். அந்த மருத்தோண்டியை கூட ஆண்கள் உபயோகிப்பதை இஸ்லாம் வெறுத்தது. ஏன்? இவைகளில் ஆண்மையை உறிந்தெடுக்கும் ஒரு வகையான தன்மை தங்கத்துக்கும் உண்டு, மருத்தோண்டிக்கும் உண்டு. நீங்க இதை போடாமே காது தோடு போட்டு கொண்டைய வளர்த்து ஒரு பெத்திக் சட்டையை போட்டு சும்மாவே இந்த உடுப்பே உனைய பொன் சாக்கிருச்சேடா. பாருங்க நீங்க நல்ல ஹேண்ட்சம் நெஞ்ச போட்டு நடந்தவன், வேண்டியத்துக்கு முன்னுக்கு போறவன், எப்ப கொண்ட வளர்த்து காதுப்பு போட்டு கையில காப்பொண்டு போட்டு இந்த மெக்சி மாறி பத்திக்குள்ள ஒரு சட்டையும் போட்டானோ அவனை பாருங்க எந்த நேரமும். சரியா? நான் பாத்தீங்க அது மாத்திரம் அல்ல, பேச்சும் மாறும். முந்தி கேட்டான் ஹஸ்ரத் வாழக்கிழமை என்ன சும்மா அப்படின்னா, ஆடை மாற்றத்துக்கு பின்னாலே கேட்கின்றான் ஹஸ்ரத் வாழக்கிழமை எங்க சும்மா. ரசூலுல்லாஹ் சொன்னது சரியா? என்ன சொன்னார்கள்? யார் எந்த கூட்டத்துக்கு ஒப்பாவானோ அவன் அந்த கூட்டத்தை சேர்ந்தவன், அவன் பொம்பளைதான்,
சந்தேகமில்லை. எனவே பெண் இனம் ஒரு புனிதமான கண்ணியமான சமூகம். நவீன நூற்றாண்டுக்கும் நான் சொல்லுகிறேன், விசுவனி சதவர்ஷே ஜீவத்தன ஸ்திரீ பட்சேக்கு அண்ணே தெவியன் விசின் மவனாத புத்தும் வஸ்துவாக். அப்பே மவக்கு அண்ணே அம்மா ஜஹனுக்கே, அக்காக்கு அண்ணே அக்கா, மவக்க சமானை ஜானுக்கே, மத இன்ன எக்கிசே உப்பால் நங்கி ஜானுக்கே, மத துரைக்கின்னவனால் ஏ துவத் ஸ்திரீ பட்சேட்ட அயத் பீசன சமாஜ மே உத்தும் வஸ்தும் ஸ்திரீன் ஷோரூமிக்கு தாழ்த்தியன ஷோரூமிக்கு எந்த கட்டாய் சொல்வதற்கு வெக்கம். ஒரு பிரசியருடைய விற்பனையை கஞ்சா அப்படின்னு ஒழிச்சு விற்கிற மாதிரி அல்லவா விற்கும். அதற்கென்ற ஒரு பெண்ணை கோலத்தை ஃபைபர் கிளாஸால் செய்து கடையிலே ஷோரூமிலே அரை குறையாக நிறுத்தி அதிலே இந்த ஆடையை பிரசியரை விளம்பரம் செய்கின்ற சமுதாயம், நீ இன்னும் பெண்ணுடைய அந்த கண்ணியத்தை உணரவில்லை. பெண்களை அப்படிதான் எடை போட்டிருக்கிறது. எவ்வளவு அசிங்கமான போஸ்டர் ஓன பிச்சைக்கு வளர்ந்த புலுவான் டாப்பருக்கு நடிகிட்டி அந்த பொமனை என நாமே கத்த அந்த ஸ்திரீ பச்சங்கே சரீரே அதும் நதி ரூப பிரதர்சனே கருத்தியனவனால் தமன் தக் அம்ம கெனை அக்க கெனை நங்கி கெனை துரை இன்ன வாக்கியெல்லாம் அமத்தக்க கலப்பு சமாஜம். யாராவது எதிர்ப்பு தெரிவிச்சான உள்ள என்ன கண்ட இடமெல்லாம் பெண்கள்ட இதெல்லாம் போட்டு வச்சுக்கிறீங்க என்ன இஸ்லாமான வந்த கடையில் பாருங்கள். பெண்ணின் சிலை செய்து அதிலே உள்ளாடைக்கு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்கார்கள். அல்லாவின் உயர்தரமான படை. எனவேதான் ஒரு இஸ்லாமிய பெண்ணை குர்ஆன் அவள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னது. இஸ்லாம் பெண்களை கண்ணாக நினைக்கிறது. அவர்கள் பேணி பாதுகாக்க வேண்டியவர்கள். எனவே இஸ்லாத்துக்குள்ளே ஒரு பெண் இருந்தால் அவள் அதன் ஒழுக்கங்களை பேணி அவள் ஒரு முஸ்லிம் பெண்ணாக வாழ வேண்டும். இல்லை என்றால் அவளின் இஸ்லாமை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை. இன்னல் முஸ்லிமீன் அவள் முஸ்லிமாத். இங்கே சொல்லப்பட்டதெல்லாம் முஸ்லிமான ஆம்பளைகளுக்கு மட்டுமில்லை பொம்பளையிலும் சேர்த்துதான். பெண்கள் அநேகமாக இஸ்லாத்திலே நினைச்சு கொண்டிருக்கிறார்கள், எங்கட வேலைன்னா கல்யாணம் கற்ற புள்ளைய பெற உடுப்ப கழுவுற ராவ் பவர் இவனுக்கு அவிச்சு போடுற இவ்வளவு எங்கட வேலும். குர்ஆன் ஓதினாயா, விக்கிர் செய்தாயா, தாச்ச தொழுதாயா, அஞ்சு நேரம் தொழுதாயா, அல்லாவுடைய தீனுக்காக புறப்பட்டாயா? நாங்க பொண்டுவல் எங்களுக்கு அதெல்லாம் செய்யலாமா, நாங்க செய்யற மட்டும் போதும் என்று நினைக்கிறார். இவர்கள் தனிப்பட்டுட்டார்கள். ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக மாத்திரம் லிமிட்டட் ஆகிட்டார்கள். அல்ல, பெண்களே நீங்கள் இஸ்லாத்தின் கண்கள், உங்களையும் அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கின்றான். குர்ஆனில் சொல்லப்பட்ட சட்டங்கள் உங்களுக்கு பொருந்தும் கடமை. அதை நிறைவேற்றவில்லை என்றால் நீங்க கியாமத்தினால பதில் சொல்ல வேண்டும். எங்கட காலத்து பெண்களுக்கு மார்க்கத்தை பற்றிய எந்த சிந்தனையோ கவலையோ கவனமோ இல்லை. ஆனால் இஸ்லாமிய பெண்ணே உனக்கு ராவ் பவல் கவலை எதை பத்தி? மார்க்கெட்டை பத்தி. மா போன மார்க்கெட்டுக்கு கோவா எல்லாம் அவிஞ்சி அவிஞ்சிக்குமா, அவிஞ்சி 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 தொலைச்சு போனக்கு மார்க்கெட்டுக்கு போனம்மா மரக்கறிக்கு பெய்த்திக்க விலை
அவளை சுத்தி ஒரு 10 பெண்கள். அன்பர்களே, மார்க்கத்தை பத்தி நமக்கு தேவையில்லை, மார்க்கத்தை பத்தி தான் நமக்கு கவனம் இருக்கணும். எதுவரை ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாலே வருகிறார்கள் அஸ்மா பின் ஜைத் ரலியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ்வின் தூதரே, மதீனத்து பெண்கள் எல்லாம் சேர்ந்து என்னைய அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் பிரதிநிதியாக உங்கள்கிட்ட அனுப்பிச்சார். என்ன அஸ்மா, என்ன சொல்லி அனுப்பினார்கள்? யார் சொல்லல்லா, நாங்கள் பெண்கள், எங்களுக்கும் நீங்கள் தானே தூதர், அல்லாஹ்வின் தூதர் நபி, அதில் என்ன சந்தேகம் அஸ்மா? குரானும் உங்களின் வழிமுறையும் நமக்கும் சொந்தம் தானே. ஆம் அஸ்மா, அதில் என்ன சந்தேகம்? இல்ல நாயகமே, என்னைய உங்கள்கிட்ட அனுப்பின பெண்கள் சொன்னாங்க கேட்டு வர சொல்லி, ஆம்பளேன் இமாம் ஜமாத் தொழுகைக்கு ஓடுறாங்களாம். இமாம் ஜமாத் தொழுகை அப்ப அந்த ஆம்பளேன் இப்ப வர்றது வழியிலே இவன் பொண்ணே நாவி வரலே வந்து இவர் சாயா உடுத்து காது போட்டால் இவர் எப்படி வர பண்ணி? ஆண்கள் கூட்டு தொழுகைக்கு ஓடுகிறார்கள், வாராண்டம் ஜும்மா தொழுகைக்கும் போறார்கள். இறைவழியிலே அல்லாவின் பாதையிலே வீலுக்காக கூட்டம் கூட்டமாக ஜமாத்தாக புறப்படுகிறார்கள். இன்னும் என்னென்ன நன்மைகள் உண்டோ அவைகளெல்லாம் வேகமாக நகர்ந்து நகர்ந்து தேடிக்கொள்கிறார்கள். அப்படியானால் நாயகமே, நாங்கள் எங்கட தலை நசீபா, எங்கட தலை எழுத்தா, இவன் பள்ளிக்கு போறானுவள், ஜமாத்துக்கு போறானுவள், ஜும்மாவுக்கு போறானுவள், இன்னும் அல்லாத பாதையில போறானுவள், போருக்கு போறானுவள், நாங்க இவனோட பிள்ளைய பௌத்தில சுமந்து அதை பெத்து அதை வளர்க்கறதுலையும் அதுகளுக்கு தின்ன போடுறதுலையும் இவனுக்கு அவிச்சு போடுறதுலையுமே எங்கட நேரம் போகுது நாயகன். அப்ப எங்கட ஹால் என்ன? நீங்க எங்களுக்கு நபி இல்லையா? அல்லாத உத்தரவுகள் எங்களுக்கு சொந்தம் இல்லையா கேட்கிறார்கள். ரசூலுல்லா அங்கிருந்த தோழரிடத்தில் கேட்டார்கள், தீன் சம்பந்தமான மார்க்க சம்பந்தமான இவ்வளவு ஒரு தெளிவான கேள்வியை யாராவது இப்படி கேட்டதுண்டா என்று கேட்டுண்டா? அல்லாவின் தூதரே, அஸ்மா இப்படி கேட்பான்னு நாங்கள் நினைச்சு பார்க்கவில்லை. எங்களுக்கு இதெல்லாம் கேட்கல, இந்த ஜமாத் ஜமாத் போறாங்களே, ஜும்மா ஜும்மா ஓடுறாங்களே, இப்ப எங்கட ஹால் என்ன? எங்களுக்கு அந்த நன்மை கிடைக்காதா கேட்கல? எங்களுக்கு எங்களோட சம்பந்தப்படுத்தி மார்க்கத்தை கேட்க டைம் இல்ல. இப்ப புதுசா இவ்வளவுக்கு கள்ள தொடர்பு கிடைச்சிக்கிற சூரியன் எப்பம்ல, நாளைக்கு சந்திரன் எப்பம் வரும், அதுக்கப்புறம் நட்சத்திர எப்பம் வரும், அதுக்கப்புறம் நாய் எப்பம் வரும், பூனை எப்பம் வரும், நீங்க மாறு மணி நேரத்தில் அவனோட வளர்த்து கொண்டீங்க. ஹலோ ஹலோ, யார் பேசுறீங்க? நான் பரிணா பேசுறேன். ஆ பரிணாவா? பரிணா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு அர்த்தம்? என்ன தெரியா? நீங்க சொல்லுங்க. அவனுக்கே தெரியா பரிணான்னா ரொட்டி சுட்டவர். நல்ல அழகான பேராயிருக்கே. இன்னால் இல்லா இன்னா இல்லை ராஜு, அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான் பரிணாவே சரிணாவே அப்படின்னு ஒரு உதாரணம். நீ அடுத்த ஆம்பளைகளோட காதல கேட்கிற அளவுக்கு பூமியில காலை தட்டி தட்டி நடக்க வானாம். கால் சத்தமும் கேட்கக்கூடாது காலையர்களுக்கு. இஸ்லாமிய பெண்ணே, நீ அப்படிதான் இருக்க வேண்டும். ஏழாண்டால் மறுவாதியா இஸ்லாத்தில இருந்து இறங்கி போய்த்து ரெண்டு வேலை செய்யலாம். ஒரு கிளாஸ்ல பாலும் தண்ணியும் ரெண்டு ஒண்டாய் கேலாம். பால் என்னால் பால், தண்ணி என்னால் தண்ணி, ரெண்டே ஒன்னா போட்டால் பாலுக்கும் இல்ல தண்ணிக்கும் இல்ல. உனக்கு கூத்து போடணுமா இருந்தால் நீ வெளியேறி போ சர்ச்சுக்கு, நல்ல ஆடைகளை கலைந்து நிற்க முடியும் பாதிரிக்கு முன்னாடி. இஸ்லாம் கண்ட்ரோல், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஆம்பளை இருந்தாலும் சரி பெண்களை இருந்தாலும் சரி காலை கூட தட்ட வேண்டாம் என்று அல்லாஹ் சொன்னானே. ஏன் அதன் ஓசை கூட ஆண்களுக்கு கேட்கக்கூடும். இன்னும் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு பெண் அவளின் குரலை கேட்கும் ஒருவன் அந்த குரலால் மயங்கினால் அவள்
விபச்சாரம் செய்தவள் என்று சொல்றாங்க. லதா மங்கேஷ்கர் பாடல் படிக்கிறாங்க ஹிந்தி பாட்டு. அதே போல சுஜாதா அத்தநாயக்க என்ன படிக்கிறாள், நபிகே நபிகே எங்கள் சலாம் அப்படின்னு படிக்கிறாள். வேறொன்னும் படிக்கவில்லை. ஆனால் கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் என் காதிலே கேட்டதை சொல்கிறேன், கிளடா இருந்தாலும் மஜான் இன்னும் குயில் தாண்டா. அடே அவள் படிச்சது ரசூலும் தானே சலாம், அதையாவது ரசித்தானா ருசித்தானா இல்லை என்ன சொன்னா? அவ்வளவு கிளடாவின் மஜான் கிணீர் கிணீர்ந்து தான் அடிக்கிட்டான், தொண்டே கட்டிக்கன்னு நினைக்கிட்டான். போச்சா போச்சா, அவ்வளவு கிளட்டாவின் மஜான் கிணீர் கிணீர்ந்து தான் அடிக்கிட்டான், தொண்டே கட்டிக்கன்னு நினைக்கிட்டான். போச்சா போச்சா. அருமையானவர்களே, இன்னும் என்ன சொல்றார்கள், லதா மங்கேஷ்கர் இன்னுமே வெட்டில் மாறித்தானே மச்சான், ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள், குரலின் மூலமாக ஆணின் மனசு மாறும். பள்ளியில நரகத்தை பத்தி விடிய விடிய பயான், அழுது கண்ணு கலந்து உள்ள வேண்டிய பயான், ஒருத்தனும் அழுவல்ல. வீட்டுக்கு போன வீட்டுக்குள்ள பூந்த அவள் கிட்ட வந்தால் யார், பெண் பேயல்ல மனைவி, பெண் நீங்க பள்ளி பள்ளின்னு போனா நாங்க தனியே கேளுமா உங்களை விட்டுட்டு, ஒரு நாள் செய்யாத வேலை செஞ்சோம் அல்லவன் அல்ல இல்லடி நான் இதை செய்ய மாட்டேன் என்ன மனசு நீ அளவு வச்சுட்டியே. அப்படி நரகத்தை பத்தி சொன்னாங்களா பள்ளியில அழுதியா? பல்கீஸ் ஒரு வார்த்தை தான் சொன்னால், இந்த மாதிரி மட்டும் செஞ்சிருவானாம், இனி இனி இந்த மாதிரி மட்டும் எங்களை போட்டு வைத்திருவான். அழுகுறான், சரி சரி அழுவாது, இனியும் அழு வச்சுட்டே உம்மாணி, இனியும் அழு வச்சுட்டே உம்மாணி. அல்லா, இதான் பெண் பயங்கரமானதா இல்லையா? மிக பயங்கரமான குரான் அவர்களை ஒரு கட்டத்திலே, அது உங்களோட பஞ்சாதி பிள்ளைகளும் உங்களுக்கு விரோதிகள் கவனம் சொன்னான். உங்களுக்கு இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொன்னான், ஃபித்னத்தும் உங்களோட பொண்டாட்டி பிள்ளைகள் உங்களுக்கு ஃபித்னாவாமை, கவனம் கேர்ஃபுல், கவனத்தோடு இருக்க வேண்டும். பெண்கள் அப்படிதான், அதற்குதான் இஸ்லாம் அவர்களுக்கு ஒரு வரையறை, ஒரு சுவரி, ஒரு ஹிஜாப் கட்டுப்பாடு கொடுத்தது. ஏன் சமூகத்தில் பிரச்சனை வரக்கூடாது? சதவர்சே திபன தூசணவனிங் சீயட்டானுவத் ஸ்திரீ தூஷண. 20th century இருக்கும் பிரச்சனைகளே அசிங்கங்களிலே 90% என்னது, பெண்கள் சம்பந்தப்பட்ட அசிங்கங்கள். ஸ்திரீ தூஷண வெறிவுளே மத்திசாத தேவி மதுர கட தேவஸ்தானே கட ஜகனுக்கூசலான அச்சம்ம பீசனே எத்திலோ அண்டவன் வணங்கிற இடத்திலையும் பொம்பளை வந்தால் பிரச்சனை வராம இருக்குமா? இஸ்லாம் தர்மாய் பிரிவி சமாஜ சமக கவி ஆகம அதகண்ட இடதுனத்தை இஸ்லாம் மட்டும்தான் வானம் அல்ல. எங்கட பொம்பளை ஜுவால் பாருங்களே, ஒவ்வொரு கோயில்ல பன்சல்ல சேர்ச்சில் எப்படி எல்லாம் வந்து வந்து எல்லாம் உண்டாக்கிக்காங்க. எங்கடவன்தான் பல வரவானம் எங்களே வரவானம் பண்ணீங்க. நீங்க வீட்டில் நல்ல உமா, நான் சொல்லவில்லை, உங்களை படைச்ச நாயனே சொன்னார். தாய்மார்களே, இஸ்லாமிய பெண்களே, நீங்க உங்களோட வீட்டுக்குள்ளே இருக்கிறதான் சேஃப்டி. சரியா? இஸ்லாமிய பெண்ணை குர்ஆன் சொல்லுது, நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே இருப்பதுதான் சேஃப்டி. இஸ்லாமிய பெண்களின் மறைந்திருந்த அழகை ரசித்த சில நாடுகளில் இவர்களை கற்பழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டார்கள். ஏன் ஃப்ரெஷ் ஒழுக்கத்துடன் பார்ப்பதற்கு ஏக்கம் வரும் அளவுக்கு